ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லானது, மோஸ்ட் ரிக்வெஸ்டட் கூட சொல்லலாம். கோவிட் சுச்சுவேஷன்னால் வந்து பார்லருக்கு யூஸ்வலாக ரெகுலராக போயிட்டுருக்கவங்களாலையும் போக முடியல. ஸோ அதனால் வந்து பெடிக்யூர் மெனிக்யூர்லாம் வந்து நீங்களே போடுங்களேன் அப்படின்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சு. ஸோ இது கூடவே வந்து ஒரு நல்ல ஹேண்ட் கேர் ரொட்டீனும் ஃபுட் கேர் ரொட்டீனும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஸ்கின் கேர்னாலே வந்து ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நம்ம ஃபேஸ் அண்ட் பாடிக்கு தான். கைக்கும் காலுக்கும் வந்து நிறைய பேர் விட்டுருவாங்க, அதை வந்து கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க. பட் வந்து நம்ம ஏஜ் ஆகிறோம் அப்படின்றத காமிச்சு கொடுக்குற ஃபஸ்ட் இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கைகள் தான். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதை விட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கால்கள். ஏன்னா வந்து நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை நரம்புகளும் ஒன்று செய்கிற இடம் வந்து கால். ஸோ டெய்லி யூஸ் பண்ணுற, ரொம்ப யூஸ் பண்ணுற ஒரு ஆர்கானை நம்ம வந்து ஒழுங்காக அதை பார்த்துக்கணும். ரொம்பவே எக்ஸ்ட்ரா கேர், நம்ம ஃபேஸ்க்கும் ஹேருக்கும் எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அதை விட ஜாஸ்தியாகவே நம்ம வந்து காலுக்கும் கேர் கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்ட் கேர் ரொட்டீன் பற்றி சொல்லிடுறேன் நான். இது வந்து நீங்கள் ஒரு சிலது வந்து டெய்லி பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சிலது வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ஒன்ஸ் இன் டூ வீக்ஸ் அப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப். ஸ்க்ரப் வந்து நீங்கள் நார்மலாக ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஹேண்ட்குள்ளதும் வாங்கிக்கலாம். இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன், அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா கையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலே உடனே உங்களுக்கு வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களோட ஸ்கின் வந்து சாஃப்ட் ஆகுறது நல்லா தெரியும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரம். ஸோ இது வந்து நீங்கள் டெய்லி பண்ணலாம். நீங்கள் ஃபேஸ்க்கு ஏதாவது விட்டமின் சி ஒரு ஆன்டிஏஜிங் சீரம் எதாவது போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ரெண்டு ட்ராப் எடுத்து ரெண்டு கைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டெய்லி நைட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்ம ஃபேஸோடு சேர்ந்து நம்ம ஹேண்டையும் கேர் பண்ண மாதிரி இருக்கும், அதுவும் வந்து ஸ்கின்னும் நல்லா யூனிஃபார்மாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஃபேஸ் பேக் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஹேண்டுக்குமே பேக்ஸ் போட தான் செய்யலாம். ஸோ இது போடுறதுனால வந்து நம்மளுக்கு ஏதாவது டிஸ்கலரேஷன், ஏதாவது அந்த பிளாக் டாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட்டாக நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்க்கு போடுற ஃபேஸ் பேக்கே போடலாம். இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் முல்தானி மெட்டி இருக்குது அப்படின்னா அது நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கையில் அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கழித்து கழுவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே உங்களோட ஸ்கின்ல வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கிறது தெரியும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி நைட்டு நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஹேண்ட் க்ரீம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹேண்ட் க்ரீம் இல்லாதவங்க நீங்கள் வந்து கோகோனட் ஆயில், கைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹேண்ட் க்ரீம் மாதிரி யூஸ் ஆகுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில். இது வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறையாவே எடுத்து நீங்கள் நல்லா ஹேண்ட்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு க்ளவுஸ் போடுற பழக்கம் இருந்துச்சு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா க்ளவுஸ் போடுங்க, நல்லாவே எஃபெக்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு க்ளவுஸ் வேண்டாம்னா நீங்கள் நார்மலாக அப்படியே விட்டுட்டு நீங்கள் படுத்து தூங்கிடலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட இந்த நகை கண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த க்யூட்டிகல்ஸ் இதையும் வந்து கொஞ்சம் நல்லா வந்து மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான நெயில்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். ஸோ நம்ம வெளியில் அதுவும் வெயிலில் போக போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேஸ்க்கு போடுவோம். பட் வந்து கைக்கும் நம்ம ஃபேஸ்க்கு எவ்வளோ போடுறோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கைக்கும் போடணும். ஏன்னா வந்து ட்ரைவ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து மேஜர் ப்ராப்ளமாக இருக்கிறது ஸ்கின் டேன், அதுவும் இந்த இடத்துலலாம் ஸ்கின் டேன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மினிமம் 15 SPF இருக்கிற மாதிரியான சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு சைடில் ஹேண்ட் கேர் ரொட்டீன் பண்ணிகிட்ருப்போம், கூடவே நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னுமே வந்து எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக பாத்திரம் தேய்ப்போம் இல்லையா, டெய்லி இருக்கும் அந்த வேலை, அதை வந்து நம்ம அவாய்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ பாத்திரம் தேய்க்கும் போது அந்த நம்ம யூஸ் பண்ணுற அந்த டிஷ் லிக்விட் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லை அது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து இங்கே யூஎஸ்க்கு வந்த உடனே நான் வந்து யூஸ் பண்ண டிஷ் லிக்விட் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் ரொம்ப எனக்கு என்னோடய நெயில்ஸ் வந்து ரொம்ப நல்ல நெயில்ஸ் தான், ஆனால் வந்து நான் யூஸ் பண்ண அந்த டிஷ் லிக்விட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு, அது எனக்கு தெரியல. பட் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே வந்து ஸ்கேல்ஸ் மாதிரி நெயில்ஸ் உரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ டாக்டர்கிட்ட கேட்ட உடனே அவங்க தான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஐடியாவை சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பாத்திரம் தேய்க்கும் போது ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மைல்டான கோல்ட் வாட்டர், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டு வாட்டரும் எடுக்கக்கூடாது, ரொம்ப ஹாட்டான வாட்டரும், மைல்டாக இருக்கிற அந்த வாட்டரை யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த மாய்ச்சரெல்லாம் ஃபுல்லாக எடுக்காது, ரொம்ப ட்ரை ஆகாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணி பாத்திரம் தேய்க்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணுறது இன்னும் நல்லது. நெக்ஸ்ட் நம்ம ஃபுட் கேர் ரொட்டீனை பார்ப்போம். ஸோ ஃபுட் கேர் ரொட்டீன்லையுமே ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட
டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது தான். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல வார்ம் வாட்டரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி உங்கள் காலை அதில் வச்சு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு ஒரு ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த டெட் ஸ்கின்ஸும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும், அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். ஸோ நான் கைக்கு சொன்ன மாதிரியே காலுக்குமே நீங்கள் வந்து மாஸ்க் யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் முல்தானி மெட்டியும் அதே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா கடலை மாவு அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த காலில் வந்து அங்கங்கே பிக்மெண்டேஷன் இல்லை வந்து கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக. நம்ம கைக்கு வந்து நைட் க்ரீமுக்கு பதிலாக கோகனட் ஆயில் யூஸ் பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி காலுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆயில், அது நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு சாக்ஸ் போட்டுப்படுங்க. ஸோ கைக்கு வந்து க்ளவுஸ் போட்டுப்படுங்க, காலுக்கு வந்து சாக்ஸ் போடுங்க. உங்களுக்கு இது ரெண்டுமே கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை பண்ணலாம். கம்ஃபர்ட்டாக இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஆயில் போட்டுட்டு நீங்கள் அப்படியே ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரிய தான் செய்யும். நெக்ஸ்ட் வந்து டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஹாட் வாட்டரில் அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு நீங்கள் காலை அதில் வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கால் வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும், உங்கள் ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். உங்களுக்கு அந்த கிராக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது கூட கொஞ்சம் உங்களுக்கு ஹீல் ஆகுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கிராக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த இடுக்கில் வந்து நிறையா உங்களுக்கு ஜெர்ம்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் போக்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலுக்குமே நீங்கள் வந்து சேம் அதே ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம், சுகர் அண்ட் ஹனி இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காலில் அப்ளை பண்ணிவிட்டு அதை பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ரிசல்ட் கிடைக்கிற ஒரு ஸ்க்ரப் தான் இது. ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த ஃபுட் கேரும் சரி ஹேண்ட் கேரும் பார்த்திங்கன்னா இது டெய்லி நீங்கள் செய்யலாம். ஒரு சிலது வந்து நீங்கள் ஒன்ஸ் இன் 2 weeks அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்க்ரப் பண்ணுறது அப்புறம் வந்து மாஸ்க் போடுறதுலாம் வந்து நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சால் போதும். நெக்ஸ்ட் நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை செய்கிற மாதிரியான பெடிக்யூர் மெனிக்யூர் வீட்லேயே எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து மெனிக்யூர் தான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்காகவே நான் ஒரு 2 weeks வந்து நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணாமல் பெருசு பெருசாக வளர்த்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் ஃபோட்டோக்கெலாம் டிஃப்ரென்ஸ் காமிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம பெடிக்யூர் மெனிக்யூர் ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ரொம்ப மினிமல் ப்ராடக்ட்ஸ் தான், அது என்னென்னு காமிச்சிட்ருக்கேன். இது வந்து ஒரு 4-in-1 பெடிக்யூர் ப்ரஷ், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அப்புறம் வந்து இந்த பெடிக்யூர் மெனிக்யூர் கிட்டு, இது அந்த நெயில் கட்டர்ஸ் அப்புறம் வந்து கிளிப்பர்ஸ் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் இது வந்து ஒரு க்யூட்டிக்கல் க்ரீமு, இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்ச நெயில் பாலிஷ், நெயில் பெயிண்ட். அப்புறம் இது வந்து இதுவும் ஒரு 4-in-1 அந்த ஃபைல் பண்ணி பஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது வந்து டாப் அண்ட் பேஸ் கோட் ரெண்டும் 2-in-1 இது. அப்புறம் ஒரு ஹேண்ட் க்ரீம், இது வந்து நானே வீட்டில் செஞ்சது, இது ஷீ பட்டர் வச்சு பண்ணது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது எப்படி செய்யணும் அப்படின்ற லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் நெயில் பாலிஷ் ரிமூவர், ஸோ எனக்கு வந்து ஏற்கனவே என் கை காலில் எல்லாத்துலேயுமே நெயில் பாலிஷ் போடாமல் தான் வச்சுருக்கிறதுனால எனக்கு அது இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நானுமே வந்து இந்த பெடிக்யூர் மெனிக்யூர்லாம் ரொம்ப அப்படியே ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ நான் எழுதி வச்சுருக்கேன், அதை தான் இப்போ ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெயில் கிளிப் பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு 3 types ஆஃப் நெயில் கட்டர்ஸ் இருக்குது. இந்த பெருசு வந்து பார்த்திங்கன்னா காலுக்குன்னு நினைக்கிறேன், அப்புறம் மிச்சம் 2 வந்து கைக்கு. இந்த மாதிரி கர்வியாக இருக்கிறது பார்த்திங்களா, இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஷேப்பாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோடய நெயில்ஸ் வந்து ரொம்ப திக்கான நெயில்ஸு, ஸோ அதனால் இந்த மாதிரி கர்வாக தான் நான் கட் பண்ண முடியும். இப்படி ஃப்ளாட்டாக வச்சு கட் பண்ணோன்னா வலிக்கும் சைட்லலாம், அதனால் வந்து நான் கர்வ் தான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க, ரொம்பவும் ஷார்ட்டாகவும் வச்சுக்காதீங்க. அந்த நெயில்ஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஃபிங்கரோட டிப்புக்கு ஒரு க்ரௌன் மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது ரொம்ப க்ளீன் பண்ணி பார்த்து பார்த்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து எப்போவுமே வசதியானது இந்த மீடியமாக இருக்கிறது தான். ஸோ ரொம்ப லென்த்தும் கிடையாது, ரொம்ப ஷார்ட்டும் கிடையாது. இது வந்து கரெக்டாக எனக்கு வந்து 2 weeks திரும்ப கட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ரைட் ஹேண்ட்லேயும் வந்து அதே மாதிரி தான், நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஒட்டி கட் பண்ணிடாமல் கொஞ்சம் இடம் விட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கும் சரி, ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் தொடுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட விரலோட நுனி படாமல் அந்த நகம் படணும், அந்த மாதிரி அதுதான் கரெக்டாக நம்ம கட் பண்ணுறதுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பிளாக்கை வச்சு ஃபைல், அதிலே போட்டிருக்காங்க 1, 2, 3 அப்படின்ட்டு ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபைல் பண்ணுறது.
ஷேப் பண்ணுறது. ஸோ இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அந்த கிட்லேயே இன்னொரு ஒரு ஃபைலர் கூட இருந்துச்சு, ஸோ அதையும் நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபைல் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ரொம்ப ஷார்ப் எட்ஜஸ் இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஸ்மூத் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு கட் பண்ணும்போது பர்ஃபெக்ட் ஷேப் எடுத்துகிட்டு வர முடியாது, பட் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் யூனிஃபார்மாக எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் சேர்ந்த மாதிரி ஒரு ஷேப் எடுத்துகிட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரிஜஸ் ரிமூவ் பண்ணுறது. ஸோ அந்த பிளாக்லேயே எல்லாமே போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான். இதே நீங்கள் வந்து காலுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா 4-in-1, 2-in-1 ஒரு கிட்டு அந்த மாதிரி ரொம்ப மினிமல் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ இது தாராளமாக நீங்கள் வாங்கலாம், கொஞ்சம் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஸோ தேர்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டேன் நான். இது வந்து நெயில்ஸ் வந்து ஸ்மூதன் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஷைன் ஃபோர்த் ஸ்டெப் வந்து ஷைன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஷைன் பண்ணுறதை வச்சு நீங்கள் உங்கள் நெயில்ஸை நீங்கள் அப்படி ரப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைன் கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் நெயில்ஸான்ட்டு உங்களுக்கே தெரியாது அந்தளவுக்கு நல்ல ஒரு ஷைன் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பஃப் பண்ணுறது ஷைன் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த நெயில்ஸ் வந்து எப்போவுமே யங்காக நம்மளுக்கு கொடுக்கும், அது லுக்கு வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு காமிக்கும். இப்போது கட் பண்ணுற வேலை, ஃபைல் பண்ணுற வேலைலாம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த க்யூட்டிக்கல்ஸ், இந்த நகம் ஒட்டி இருக்கிற அந்த சதை இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து ரொம்ப ஜென்டிலாக பண்ணணும் இந்த ஸ்டெப்பை. ஸோ உங்களுக்கு ஜென்டிலாக வரலனா இதை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி க்யூட்டிக்கல்ஸை லைட்டாக புஷ் பண்ணி விடணும் பின்னாடி. இது ஏன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே தான் வந்து அழுக்குகள்லாம் சேரும். ஸோ இதை நீங்கள் அப்பப்போ நீங்கள் புஷ் பண்ணி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏதாவது அங்கே செடிமெண்ட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ப்ளஸ் வந்து நகமும் உங்களுக்கு நல்லா வளரும். ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு வலி இருக்கக்கூடாது, அந்த லெவலுக்கு தான் நீங்கள் இதில் உங்களோட ஃபோர்ஸை கொடுக்கணும். ரொம்ப ஜென்டிலாக புஷ் பண்ணி விடணும் பின்னாடி. நெக்ஸ்ட்டு ஒரு க்யூட்டிகல் க்ரீம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நெயில்ஸில் தானே வேலை பார்த்தோம், ஸோ அந்த நெயில்ஸை வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் பண்ணுற மாதிரி க்யூட்டிகல் க்ரீம் போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி, ஜென்டிலான ஒரு மசாஜ் கொடுங்க. ஸோ இந்த க்யூட்டிகல் க்ரீம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அகெயின் வந்து இந்த நெயில்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக க்ரோ ஆகுறதுக்கும் ஒரு நல்ல ஷைன் கொடுக்கறதுக்கும் அதுக்கு வந்து ஒரு நரிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி. ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ அந்த வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கே சைட்லலாம் சதை நிறைய பேருக்கு வளர்ந்துருக்கோம் இல்லையா, அது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதை வந்து கட் பண்ணுறதுக்குன்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கிளிப்பர் இருக்குது. ஸோ இந்த கிளிப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெயில்ஸை கட் பண்ணுறது கிடையாது, இந்த நெயில்ஸோட இந்த சைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ட்ரை ஸ்கின் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வலி இருக்காது, ஏன்னா அது டெட் ஸ்கின் தான், அது ட்ரை ஸ்கின் டெட் ஸ்கின் தான் அது. ஸோ இது மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஸ்கின் அந்த நகத்தை சுற்றி இருக்கிற ஸ்கின் வந்து கொஞ்சம் யங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து இதுவும் பார்த்திங்கன்னா இந்த டெட் ஸ்கின்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது தான். ஸோ அந்த கிளிப்பரில் பண்ண முடியாததை நீங்கள் இதில் பண்ணலாம், இது இன்னும் கொஞ்சம் மைன்யூட்டாக டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பண்ணிக்கணும், ஒரே டைரெக்ஷனில் பண்ணுங்கள். ஸோ எந்த இப்போ நான் சொல்கிற எந்த ப்ராசஸ்மே உங்களுக்கு பெயின் இருக்கக்கூடாது, பெயின் இருந்துச்சுன்னா உடனே அதை ஸ்டாப் பண்ணிடணும். இப்போது வந்து நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட ஏதாவது ஸ்க்ரப்பர் இருந்துச்சுன்னா அது கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சம் ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் சொன்ன அந்த ஹனி அண்ட் சுகர் ஸ்க்ரப்பர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அது நீங்கள் வந்து ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் வந்து ஒரு ஒரு டைம் பண்ணும் போது கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த சுகர் வந்து நம்மளுக்கு மெல்ட் ஆகக்கூடாது, உடனே கலந்து உடனே நீங்கள் போடணும், ஏன்னா அந்த சுகர் கிறிஸ்டல்ஸ் தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட போகுது. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் என் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் தான், ஹிமாலயாஸோட ஏப்ரிகாட் ஸ்க்ரப்பர். ஸோ அதை கொஞ்சமாக எடுத்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுப்போம். இப்போ வந்து நான் ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்கள் போட்டுக்கலாம்.
ஸோ இந்த க்ரீம் போட்டு திரும்ப நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கை வந்து ட்ரையாக இருக்க மாதிரி தெரியுது, உங்களோட நெயில்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அதை சுற்றி இருக்கிற இடத்த நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த இடம் வந்து ட்ரையாக இருக்க மாதிரி தெரியுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் மாய்ஸ்சரைசர் போடுற பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க. பெஸ்ட்டு டைம் நீங்கள் மாய்ஸ்சரைசர் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி, ஏன்னா பகல் டைமில் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதாவது கை வைப்பீங்க, கழுவுவீங்க, அது அப்படியே தண்ணியோடு போயிடும். பட் நைட் டைம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நல்ல எஃபெக்ட் தெரியும். இப்போது இது க்ரீம் போட்டு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அகைன் அந்த பஃபர் எடுத்துகிட்டு லைட்டாக பஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஷைனும் பண்ணி விட்டுடுங்க.
ஸோ நான் இப்போ சொன்ன இந்த ஹேண்ட் கேர் அண்ட் ஃபுட் கேர் ரொட்டீன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த ஹேண்ட் கேர் ஃபுட் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்ல வந்து சேஞ்சஸ் கிடைக்கிறது நீங்கள் பார்க்க தான் செய்வீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.